ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் முகமது இப்ராஹிம் வண்டியூடியூ சேனல்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு மார்னிங் சொல்லலாம். அப்படியே நம்ம சூரியன் வந்து அப்படி என்ன சொல்கிற லைட்டிங் வேற லெவலில் தராரு. ஸோ தட் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த வீடியோ வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் வீடியோ. இப்போ ஒரு ஒரு சுச்சுவேஷனில் வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அல்ஃபா ஹெல்த் கேர் தான் வந்திருக்கேன். ஸோ அல்ஃபா ஹெல்த் கேர் இங்கே வந்து என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரெண்டெல்லாம் கிடைக்குது, ரீட்டெயிலாகவும் கிடைக்குது, ஹோல்சேலாகவும் கிடைக்குது, அதே டைம் சர்வீஸும் இவங்க பண்ணுறாங்க. ஸோ தட் எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், ஷாப்பில் வந்து இப்போ இருக்க கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 நம்மளுக்கு இந்த ஹேண்ட் சானிடைசரு, க்ளவுஸு, மாஸ்க்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக போயிடுச்சு. ஸோ தட் அதுவும் இங்கே இருக்குது, எல்லாமே இங்கே இருக்குது. அந்த வயசானவங்க வந்து நடக்க முடியலன்னா அந்த ஸ்ட்ரெச்சர் அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது, வீல் சேருக்கு எல்லாமே இருக்குது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து வயசானவங்களுக்கு அண்டு வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எல்லா ஏஜ் பீப்புள்ஸ்க்கும் இந்த யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப் வந்து எத்தனை வருஷமாக இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அண்ட் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்டு சாங் இஸ் அப்படி வீடியோ. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அல்ஃபா ஹெல்த் கேர் அவங்களோட ஒரு ஃபவுண்டர் பகுதியில் இருக்கும். சார் உங்கள் பேர் என்ன சொல்லுங்க? ஹாய், என் பேர் பாஸ்கர், ஃபவுண்டர் ஆஃப் அல்ஃபா ஹெல்த் கேர். இது வந்து 20 இயர்ஸாக இருக்குது. மெயினாக பேஷண்ட்ஸ்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன வேணுமோ எவ்ரி திங் வி டூ ஆன் அவர் ஓன். டைரெக்டாக மேனுஃபேக்சர்ஸ் பண்ணுறோம், மேனுஃபேக்சர் பண்ணி டைரெக்டாக கிளைண்ட்டுக்கு கொடுத்துறோம். தெர் இஸ் நோ டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டாக்கிங்ஸ் யாருமே கிடையாது. ஸோ டெட் சீப் ரேட்டில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து எல்லாத்தையும் வீல் சேர்ஸ், ஏர் பெட்டு எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட திருப்பி கொடுத்துடலாம். வில் கிவ் ஏ குட் சம் ரேட். அது அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேஸ்ட்டாக போகாது. எதுக்காக இதுன்னா வில் டூ ரெண்டல் சர்வீசஸ் ஆல்சோ. அது வந்து அதுக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ எங்களுக்கு அது ரீசைக்ளிங் மாதிரி இருக்குது. வாங்குற பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப சீப் ரேட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி யூஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கறனால அவங்களுக்கு எக்கனாமிக்காக இருக்கும், மோர் எக்கனாமிக். இங்கே பிரான்ச்சஸ் இங்கே மட்டும் தான் இருக்கா, வேறு எங்கே இருக்கு? இது வந்து 2020 ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, சென்னையில் தான் மெயின் பிரான்ச். ஹெட் ஆஃபீஸ் வந்து கீழ்பாக்கு. இது இல்லாமல் குரோம்பேட்டில் ஒரு பிரான்ச் இருக்குது, சென்னையில் ரெண்டு பிரான்ச் இருக்குது. இது இல்லாமல் திருநெல்வேலி, ஈரோடு, பாண்டிச்சேரி மூணு பிரான்ச்சஸ் இருக்குது, அதனோட தமிழ்நாடு இருக்குது. ஓகே சார், இப்போ எல்லாமே ப்ராடக்ட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கோவிட்காக எல்லாருக்கும், கோவிட் வராமல் இருக்கிறதுக்காகவும் வந்தால் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காகவும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துச்சு. நாங்கள் மெயினாக என்னென்ன பண்ணுறோன்னா இது மாதிரி பண்ணுறோம். அதாவது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், கமர்ஷியல்ஸ் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ரெஸிங். ஸோ உள்ளே வரதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கான இது ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். சானிடைசர்ஸ் எல்லா சைஸ்லேயும் இருக்குது, ஜெல் டைப்பு, லிக்விட் டைப் இருக்குது. ஸோ ப்ரெஸிங் மாடலு, அப்புறம் ஹேண்ட் வாஷ் திங்ஸு, எவ்ரி திங் இருக்குது. இது இல்லாமல் க்ளவுசஸ் உங்களுக்கு தெரியும், எல்லாமே க்ளவுஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பென்லெஸ் சானிடைசர்ஸ் இருக்குது நம்மகிட்ட. இதை யூஸ் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கும் தெரியவும் தெரியாது, ஒரு நாளைக்கான சானிடைசர் நம்ம ரீஃபில் பண்ணி போகலாம். இப்போ லேடிஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்டைலிஷாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு சானிடைசர் இருக்கிறதுலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்டைலிஷாகவும் இருக்குது, இதில் நிறைய கலர்ஸும் வருது. கையிலேயே வச்சுக்கலாம், ஹேண்டியாகவும் இருக்கும், அது எந்த பிரச்சனை இருக்காது. இப்போ பெட்ரிடன் பேஷண்ட் பெட்லேயே படுத்திருக்கவங்களுக்கு என்னென்ன தேவைன்றது சொல்ல போகிறோம். இது வந்து ஃபுட் ட்ராப் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. படுத்துகிட்டே இருக்கும்போது கால் இப்படியே இருக்கிறது கொஞ்சம் அப்படியே ஃபுட் ட்ராப் ஆகிடும். ஸோ இது போடுற உள்ள வந்து குஷன் இருக்கும், அது வந்து இம்போர்ட்டட், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை டைட் பண்ணிக்கலாம். பெட்லேயே படுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக் பெயின் வராமல் இருக்கிறவங்களுக்கு எல்எஸ் பெல்ட்டு அதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் இம்போர்ட்டட் நெட்டட் போட்டிருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் யூஎஸ் மேக்குது. இது இல்லாமல் இப்போ கோவிட் ஸ்பெஷலுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் அந்த நெபுலைசர் ஆவி பிடிக்கிறனால பயப்படுவாங்க, சத்தம் வரும், போக வரும்லாம் பயப்படுவாங்க. இது பார்த்தா ரொம்ப ஃபேன்சியாகவும் இருக்குது, டாய் மாதிரியும் இருக்குது. ஸோ அவங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். இது மாதிரி நிறைய டாய்ஸு நிறைய ஷேப்ஸில் இருக்குது. அவங்களுக்கு நெபுலைசர் வந்து புகை பிடிக்கிறாங்கன்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்குள்ளே அவங்க விளையாட்டு இதை பார்த்து இதெல்லாம் 800 ருபீஸ்லேருந்து இருக்குது. சர்வீஸ் வாரண்டியும் அதில் எல்லாமே கவர் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கான பேஷண்ட்லாம் இருக்காங்க, வயசானவங்களாம் சிக்காயிட்டாங்க, சளி அடைச்சிட்டு இருக்குதுன்னா இந்த டியூப் மாதிரி உள்ளே போட்டு நம்ம சளி போட்டு எடுக்கிறதுக்கான விஷயம். இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு பின்னாடி, இவ்வளோ பெரிய மிஷின் மாதிரி இருக்கும், இப்போ ரொம்ப காம்பாக்டாக ஆகிடுச்சு. இதெல்லாம் 3000 ருபீஸ்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கம்பெனிஸ் ஃப்ரண்ட்டில் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ப்ரெஸ் பண்ணுறது. இதெல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இது 800 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா பேக் ரெஸ்ட்னு சொல்லுவாங்க, அயனில் இருக்குது. ஸோ வயசு
வயசானவங்க இல்லைனா முடியாதவங்க பிரெத்லெஸ்னஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறதுக்கான ஃபுல்லி ஃபுல்லி மேட் அப் ஆஃப் அயன். இதுவும் 750 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து இம்போர்ட்டட் ஃபைபர். இது ரொம்ப நல்லா காம்பாக்டாக இருக்கும். அதில் குஷன் டைப்பும் இருக்கிறதுல அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கம்ஃபர்டபுள் ஜோன் போனால் ஒரு 100 ருபீஸ் 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். அது மாதிரி சிலிண்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5000 6000 ருபீஸ் தான் இருக்குது. இது அப்பப்போ எப்போ வேணால் நீங்கள் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். அது அலுமினியம் சிலிண்டர்ஸ், லைட் வெயிட்டாக தான் இருக்கும். எங்கே வேணால் கூட கேரி பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஹால்லேருந்து பெட்ரூம் லான் எதை போகணும், ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணால் கூட அழகாக நீங்கள் போயிட்டு வந்துடலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலைஸ் ஆகிட்டாங்க, நல்லா இருக்காங்க, நடந்து போகிறாங்கன்னும் போது நம்ம யூஸ் பண்ணலாம். லைட் வெயிட்டாகவும் இருக்கும். இது வந்து பெயிண்டட் பவுடர் கோட்டட்னு சொல்லுவாங்க. இது இது வந்து 750 ருபீஸ் தான் இருக்கும். 1500 ருபீஸ்க்கு வரைக்கும் வெளில சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுவும் அதே மாதிரி தான் இம்போர்ட். இது லைட் வெயிட்டு, இதுக்கு இதுக்கு பவுடர் கோட்டடு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். இது வந்து 100 ருபீஸ் 200 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும். இதிலே வீல் வச்சும் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பெட்டு. ஹாஸ்பிட்டல் பெட் எங்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா, எங்கிட்ட மோர் தென் 20 இயர்ஸ் கிளைண்ட் எல்லாம் கூட இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு வாங்கினது, அவங்க தாத்தாக்கு வாங்கினது அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப கம்மி ரேட்லேயே வாங்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா, அப்போ என்ன ரேட் நாங்கள் சொன்னமோ அதே ரேட் தான் எப்பயுமே கொடுத்துட்ருக்கோம். 5-10% ஹைக் ஆகும், அவ்வளோதானே தவிர வேறு ஒரு இல்லை. இதில் எங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட். இது பார்த்தீங்கன்னா தலை மட்டும் பின்னாடி சாய்க்கிற மாதிரி இருக்கும். காலும் ரைஸ் பண்ணிக்கலாம், தலையும் ரைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபவுலர் காட்டன் சொல்லுவாங்க. ஃபுட் வந்து ஃபுட் ஹேண்ட் வந்து கீ இருக்கும். ஸோ மேனலாகவும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதுவே வந்து ரிமோட் கண்ட்ரோல்லையும் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ரேட் இருக்குது. அதுவும் நாங்கள் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காகவும் இருக்குது. சப்போஸ் பேஷண்ட் நல்லா இருக்காங்க, அட்டண்டன்ஸ் யாருமே இல்லை, பார்த்துக்கிறதுக்கு இல்லைன்னா அவங்களே ஓனாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். கையில் ரிமோட் வச்சுட்டு எந்த பொசிஷன் வேணும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் பெட்டு. நம்ம ஷாப்பில் எல்லாமே டெமோ இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு யூஸ் பண்ணுற பொருள் எப்படி இருக்குன்னு நேரில் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னா. ஒரு சிலர் வந்து படுத்து பார்த்துட்டு உட்காந்து பார்த்துட்டு கூட வாங்கிட்டு போகிறாங்க. ஏர் பெட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறதுன்னா, இதில் வந்து ஏர் உள்ளே இருக்கும், அதனால் இதுக்கு புண்ணு வராது, பாடி பெயின் இருக்காது, பேக் பெயின் இருக்காது. பெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பெட் இருக்குது. எல்லா பெட்டும் நாங்கள் டெமோ வச்சுருப்போம். ஏன்னா இப்போ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்கும்போதே நம்ம டெமோ பார்த்து தான் வாங்குறோம். ஆனால் உடம்புக்குன்னும் போது யாரும் அதை பார்க்குறதில்ல, ஃபெசிலிட்டி பண்ணுறதில்ல. எவ்வளோ பெரிய ஷாப்பாக இருந்தாலும் டெமோ வைக்கிறதில்ல. என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன, கஸ்டமர்ஸ் வரணும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கணுன்ற ஒரே ரீசனுக்காக நாங்கள் எல்லாமே டெமோ வச்சுருப்போம். எது இதெல்லாம் வாங்குறாங்களோ அவங்கலாம் பார்த்துட்டு, ஒரு சிலர்லாம் படுத்து பார்த்து தான் வாங்குவாங்க. நான் படுக்கிறேங்க நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு பெயின் இருக்கா செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அது உண்மை தானே. அம்மாவுக்கு வாங்குறது, அப்பாவுக்கு வாங்குறது, தாத்தா பாட்டிக்கு வாங்குறது நான் பார்த்து தான் வாங்குவேன்னு சொல்லுவாங்க. சரி வாங்க வந்து பாருங்க சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். அங்கே வந்து நிறைய பாட்டி வந்து உட்காந்து படுத்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு எங்களுக்கும் என் கிளைண்ட் வந்தாங்கன்னா சாட்டிஸ்ஃபைடாக அனுப்பணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். அதனால் அது அதில் வந்து நாங்கள் காம்ப்ரமைஸே பண்ணுறதில்லை. எந்த காட்டாக இருந்தாலும் முதல்ல ஒரு டெமோ வச்சுருவோம், அவங்க யூஸ் பண்ணி பார்க்கட்டும், சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் வாங்கட்டும். அது தட் இஸ் மை மெயின் ஏரியா. வாங்குறாங்களோ இல்லையோ அதை பற்றி நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜ் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம வீட்டிலே ஒரு ஏசி வாங்குகிறோம், அது என்ன டன் ஏதுன்னு கேட்டேன்னு கேட்டால் சொல்லுவாங்க. பட் ஹாஸ்பிட்டல் பெட் வாங்குகிறோம், இது எத்தனை காஜ் இருக்குது, என்ன பொசிஷன் இருக்குது, எவ்வளோன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் எங்கள் ஷாப்பில் ஒரு வாட்டி வந்துட்டு போயிட்டாங்கன்னா சின்ன ஒரு பென்னில் ஆரம்பித்து தெர்மாட்டில் ஆரம்பித்து பெரிய கார்ட் வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் வில் எஜுகேட் தம். ஏன்னா ஐ எம் எ நர்ஸ் பை ப்ரொஃபஷன். ஸோ எனக்கு வந்து பேஷண்ட்டோட வேல்யூ என்னன்றது தெரியும். மற்ற என்டர்பிரினர்ஸ் மாதிரி நாங்கள் வந்து பிஸ்னஸ் மேனு அது மாதிரி கிடையாது. நர்ஸுன்றதுனால மெடிக்கலாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது ஐ கேன் அனலைஸ். ஸோ அவங்க டயக்னாஸ் இருக்கும், அவங்க ரிப்போர்ட்ஸ் இருக்கும், டிசாஸ் மாதிரி இருக்கும். டிபெண்ட் ஆன் தட் ஐ அட்வைஸ் தம், இது போனால் நல்லாயிருக்கும், இது போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றது. அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக ஐ ஜஸ்ட் தேங்க் காட் ஃபார் ஆல்வேஸ் எப்பவுமே. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி பீயிங் எ மேனுஃபேக்சரர்ஸ் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல் பெட்டு, வீல் சேர்ஸ் எல்லாமே நம்ம ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது தலை கால் ரெண்டுமே தூக்குற டைப்பு. இது ஹெட் அண்ட் எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா கலர் ஷேட்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ரொம்ப எக்கனாமிக்காக இருக்கும், அஃபோர்ட் பண்ண முடியாது, இல்லை ஷார்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னும் போது இது மாதிரியான ஸ்ப்ரே பெயிண்டிங் காட் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பவுடர் கோட்டட், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹெவியாக இருக்கும், லாங் லைஃப் வரும். சப்போஸ் நாங்கள் வந்து பேஷண்ட்டு அப்ராட்லேருந்து ரிசீவ் பண்ணுறோம். சப்போஸ் சம் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் அப்பல்லோ மியாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹைட்டே வந்து 6.5 ஃபீட் ஹைட் இருக்கும், 150 கிலோகிராம் வெயிட் இருக்கும். ஸோ யூஷுவல் கார்ட் செய்கிறவங்களும் இதெல்லாம் செய்ய முடியாது. பீயிங் எ மேனுஃபேக்சரர்ஸ் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி லென்த்தாகவும் ஹெவியாக 150 கிலோகிராம் வரைக்கும் தாங்குற மாதிரி ஹெவி கார்ட்ஸும் நாங்கள் ஓனாக கஸ்டமைஸ் செய்கிறோம். ஒரு சிலர் இப்போல்லாம் கலர்ஸும் சேஞ்ச் பண்ணி கேட்குறாங்க. சப்போஸ் எங்களுக்கு ஒயிட் வேணாம், க்ரீன் வேணும், ப்ளூ வேணும், தரா வீட்டில் எதாவது இருக்குது. நாங்கள் பேபி பிங்க் கலர் கூட நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஒரு தாத்தா வந்து எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்டார், அதனால் பேபி பிங்கில் கூட நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். மேட்ரஸும் அப்படி தான், ஷீட்ஸும் அப்படி தான். கஸ்டமைஸ்டாக பண்ணுறதுனால ரொம்ப விரும்பி எங்கிட்ட கிளைண்ட்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரத்தில் வருவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, அது மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு ரொம்ப ஃபேவரட்டாகவும் கேட்பாங்க. இப்போல்லாம் வந்து அவங்க 60th பர்த்டே இல்லை ஏதாச்சும் ஒரு பர்த்டே வருது, ஆனிவர்சரி வருதுன்னா இப்போ கிஃப்டாக கொடுக்குறது இது மாதிரி சின்ன சின்ன ஐட்டமாக பார்த்து அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்றாங்க. லைக் ஃபேன்சியான வாக்கிங் ஸ்டிக்கு, ஸ்டூல்ஸு, இல்லை அவனுக்கு ஃபேன்சியான நெபுலைசர்ஸு, பிபி அப்பரேட்டஸ், குளுக்கோமீட்டர்லாம் அவங்க கிஃப்ட் பண்ணுறதுக்கு இப்போ அது மாதிரி பழகிட்டாங்க.
இப்போ வந்து நம்ம பெட்டன் பேஷண்ட் பெட்லேயே படுத்துருக்கிற வயசான தாத்தா பாட்டி சர்ஜரி பண்ணவங்களுக்காக திங்ஸ் என்னென்ன வேணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெட்லேயே படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம பெட்டில் யூரின் மோஷன் இல்லைன்னா தண்ணி டேப்லெட்ஸு வாமிட்டு எதாவது பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ஒரு நம்ம ஷீட் சேஞ்ச் பண்ண முடியாது இல்லையா, அதனால் அண்டர் பேண்ட் சொல்லுவாங்க. இது டிஸ்போசபிள் தான், இதில் வந்து நம்ம தண்ணி பட்டாக்கிட்ட உறிஞ்சிடும், பெட்ஷீட்க்கு எதுவுமே ஆகாது, நம்ம சாயில் ஆகாது. ஸோ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். இது வந்து அண்டர் பேட் சொல்லுவாங்க. ஸோ பெட்டு கீழே நம்ம போட்டுக்கிறதுக்கு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டயப்பர்ஸு, இந்த குழந்தைங்க போடுற ஜட்டி மாதிரி பெரியவங்களுக்கு போடுற இதுவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப பிராண்டட், குவாலிட்டியாக இருக்கும். யூரின் மோஷன் பண்ணக்கூட அதை அப்சர்வ் பண்ணிக்கும், எந்த அலர்ஜி கொடுக்காது, நல்ல குவாலிட்டியானது. ஸோ ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஸோ பேஷண்ட் யூரின் மோஷன் போகணும்னா டைப்பர்லேயும் போகலாம். அப்படி இல்லை நல்லாயிட்டாங்க உட்காந்துட்டு போனோம் ஆனால் டாய்லெட் போக முடியாது ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது மாதிரி கமோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமோட்ஸ் இருக்குது. ஸோ அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி வில் அட்வைஸ் தம் இது போகலாம் அது போகலான்னு சொல்லுவோம். இந்த கம்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சேர் மாதிரி அவங்களால உட்கார முடியுது, எந்த சப்போர்ட் வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம், அது ஃபோல்டபுளும் கூட வேண்டாம் போது நம்ம வந்து அன்ஃபோல்ட் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் முடியாதவங்க, என்னால் முடியாதுப்பா எனக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னும் போது கை சப்போர்ட் வச்சுக்கலாம், பின்னாடி சப்போர்ட் வச்சுக்கலாம், அதில் சாஞ்சிக்கலாம் பின்னாடி. இது என்ன ஸ்பெஷல்னா அது வீல்ஸ் இருக்குது. சப்போஸ் பெட்டிலேருந்து சேரில் உட்கார வச்சுட்டு அப்படியே கீழே வெஸ்டர்ன் டாய்லெட் கிட்ட கொண்டு போயிட்டு அப்படியே ஷிட் பாஸ் பண்ண வைக்கலாம், இதில் குளிப்பாட்டமும் செய்யலாம். தேவைப்படாது எனக்கு வேண்டாம் அப்படின்னும் போது அழகாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இடத்த நமக்கு அடைக்காது, ஆ இடத்த அடைக்காது. அது இல்லாமல் நம்ம டாய்லெட் போன இடத்த பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம இதுலேருந்து அவாய்ட் பண்ணிடலாம். இது வந்து ரெண்டாவது. இல்லை அது கூட முடியாதுப்பா என்னால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, என்னால் வலிக்கும் முதுகு வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இது பண்ணிக்கலாம். இது வந்து கம்போர்ட் அட்டாச்சு, வீல் சேர் அட்டாச்சு கம்போர்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குஷன் டைப்பு, வெரி ஸ்ட்ராங்கு, 150 kg வரைக்கும் அது வந்து தாங்கும். ஸோ இது வந்து மோஷன் பார்ட்டு. ஸோ மோஷன் பார்ட் இருக்கும், யூரினோ மோஷனும் அதில் அவங்க போய்க்கலாம். ஸோ இதுவும் ஈஸிலி ரிமூவபிள். யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேண்டானாலும் இதுவும் நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம், அது அழகாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கன்சல்டேஷன் போகிறீங்க, ஈஸி தான், கன்சல்டேஷன் போகிறீங்க, ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, எங்கன்னா வெளில போகிறீங்கன்னா கூட அழகாக அது ஃபோல்ட் பண்ணி கார் டிக்கியெல்லாம் நம்ம வச்சு அழகாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். வயசானவங்களாம் வந்து இது இது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்கும், இதுக்காக வெளில போகாமல் ரொம்ப வருஷமாக இருப்பாங்க. இது வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் எங்களுக்கு கொடுத்த ரிவ்யூ வந்து உங்களால் தான் நான் வந்து வெளி உலகத்தையே பார்த்தேன், விசேஷத்துக்கு நான் போகிறேன், கன்சல்டேஷனுக்கு போகிறேன், இதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் இருந்தேன், விசேஷத்துக்குலாம் போகாமல் இருந்தேன். நிறைய பேர் ரிசப்ஷன்லாம் போய் இந்த வீல் சேரில் ஃபோட்டோ எடுத்துலாம் எங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. Because of Alpha Healthcare, we did that, அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆல்வேஸ் ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். பிகாஸ் எந்தெந்த பேஷண்ட் என்னென்ன கொடுக்கணுன்ற ப்ரொஃபஷன் எனக்கு இருக்கிற தெரிஞ்சதுனால எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. சப்போஸ் நாங்கள் பண்ண ஒர்க் அவுட் வந்து த்ரூ அவுட் திஸ் 20 இயர்ஸ் எங்கெங்கெல்லாம் சீப்பாக கிடைக்கும், எது இதெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் பண்ணால் சீப்பாக வந்து ரொம்ப கம்மியாக கிளைண்ட் கொடுக்க முடியுன்றதுலேயே நாங்கள் இருக்கிறதுனால எங்களால் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியுது, அவ்வளோ கிளைண்ட்ஸ் எங்களால் பிடிக்க முடியுது. திஸ் இயர் இந்த இயரில் மோர் தென் 8000 கிளைண்ட்ஸ் வந்து எங்ககிட்ட எப்போவுமே ரிவ்யூ ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. சின்ன தெர்மோமீட்டர் வாங்கினா கூட தே யூஸ் டு ஆஸ்கர்ஸ், இந்த மாதிரி ஃபோன் பண்ணி பாஸ்கர் இந்த மாதிரி வாங்கலாமா, இது வாங்கலாமா, இது ஓகேவா, அது ஓகே இல்லையான்னு கண்டிப்பாக எங்களை வந்து கேட்பாங்க. ஈ வந்து எங்கிட்ட வாங்கலாம் கூட அந்த சஜஷன்ஸ் கேட்பாங்க. வி ஆர் லைக் ஃப்ரெண்ட்லி மெம்பர்ஸ் மாதிரி, ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி, லைக் ப்ரொஃபஷனலாக சர்ஜிக்கல் ஷாப் வச்சுருக்கோம் அப்படிலாம் இல்லை, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஈவன் அவங்க வீட்டுக்கு விசேஷத்துக்குலாம் கூட கொஞ்சம், ஏன்னா இந்த ப்ரொஃபஷன் அப்படி நான் நர்ஸ் அப்படின்ற ப்ரொஃபஷனால் எங்களை அட்டாச்மெண்ட்டாக என்னால் பேச முடியுது. பிஸ்னஸ் வைஸாக என்னால் நானே நினச்சா கூட என்னால் சம்டைம்ஸ் முடியாது. நம்ம வந்து வாக்கிங் ஸ்டிக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வாக்கிங் ஸ்டிக்ஸ் பற்றி நம்ம சொல்ல போகிறோம். எதுக்காக யாரெல்லாம் யூஸ் பண்ணாலும், ஆர்த்தோ பேஷண்ட், நியூரோ பேஷண்ட், கிளியராக புரியணும்னா நடக்க முடியாதவங்க, ஜாயின்ட் பெயின், ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ண முடிச்சவங்க, வயசானவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து க்ரச்சஸ்ன்னு சொல்லுவாங்க, எல்போ க்ரச்சன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். இது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு எல்போவில் அது வந்து கிளாம்ப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தவறாது. இப்போ ஸ்பீடாக பார்க்கும்போது பயம் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தாக ஸ்டாமினாவாக நல்ல ஒரு கான்ஃபிடண்ட்டாக நடக்கலாம். இதில் ஹைட் அட்ஜஸ்டபிளும் இருக்குது, எவ்வளோ ஹைட் வேணால் யாருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு டைப் இருக்குது. சப்போஸ் எல்போ க்ரச்சஸ் வேணால் நானே ஓனாக இண்டிபெண்ட்டாக நடக்கிறேன் போது இது மாதிரி இது, இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல் இருக்கும். யூஸ்வலாக ஒரு ஸ்டிக் மாதிரி இல்லாமல் இந்த கிரிப்பியை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் ஒன்று, ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து டேர்ன் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஸ்டெப்ஸ் மேலாம் ஏறுறீங்கன்னா ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது டேர்ன் ஆகும், ரொம்ப கிரிப்பியாக இருக்கும். இது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூஸ்வலாக அந்த எல்லாருமே சில்வர் கலர் இல்லாமல் இது வந்து பவுடர் கோட்டட் கலர் இருக்கும். ஸோ ஸ்டிக்ஸில் வந்து நிறைய ஸ்டிக்ஸ் இருக்குது. இது ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு, யூஸ்வலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். புஷஸ் இருக்கிறதுனால ஸ்லிப் ஆகாது, பாத்ரூமில் இல்லை வெளில எங்கன்னா வெட்டு கிரிப்பாக இருக்கும், விடாது, அது மாதிரி வரும். இதில் வந்து சிங்கிள் லெக், இது வந்து த்ரீ லெக் ட்ரைபாட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து குவாட்ரி, நாலு லாங் நாலு இருக்கும்.
ஸோ ஃபுல் சப்போர்ட் இருக்கிறதுக்கு. ஸோ டிபெண்டிங் ஆன் த பேஷண்ட் கண்டிஷன் வில் ப்ரிஸ்கிரைப் தெம் இல்லை அட்வைஸ் தெம், இல்லைனா டாக்டர் அட்வைஸ் பண்ணால் கூட என்ன கேட்குறாங்களோ அதுமாரி நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதெல்லாம் பேஷண்ட் கண்டிஷன் எங்களுக்கு தெரியறதுனால இது அட்வைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கோவிட்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது வந்து சானிடைசர் ஸ்ப்ரேயர்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து 18 லிட்டர்ஸில் வந்து சானிடைசரும் டிஸ்இன்ஃபெக்ட் சொல்யூஷன்ஸ் அதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்மலாம் முன்னாடி இது கொசு மருந்து அடிக்க தான் யூஸ் பண்ணுவோம். இப்போலாம் நம்ம அன்றாட எல்லா கம்பெனி பேங்க் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படின்னா அது மேனுவல் ஸ்ப்ரே, நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது வந்து சொல்யூஷன்ஸ் வரும். ஸோ அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும். இது வந்து பேக்கில் மாட்டிப்பாங்க, ஸ்கூல் பேக் மாதிரி இது மாதிரி அடி அடிப்பாங்க. ஸோ இது வந்து 5 லிட்டர் கேன் சானிடைசர் இருக்கும். ஸோ இதோட சேர்த்து கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து சேல்ஸும் பண்ணுறோம். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் சர்வீஸ், இப்போ ஒரு சில பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவு, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சாட்டர்டே போய் ஃபுல்லாக எல்லாம் ஃபியூம்ஸ்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி சர்வீஸும் பண்ணிட்டுருக்கோம். வி ஹேவ் தனியாக அதுக்கும் ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ வித் கம்ப்ளீட் சேஃப்டி கிட்ஸ், பிபி கிட் எல்லாம் போட்டுட்டு மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு இதை போய் போயிட்டு பண்ணிட்டு வருவாங்க. அந்த சர்வீசஸ் ஆல்சோ வி ஆர் டூயிங் இட். அட்லீஸ்ட் இந்த கோவிட் செஷன் முடிகிற வரைக்கும் வி ஆர் ஜஸ்ட் டூயிங் தி சர்வீஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் கிட்டு, இதில் தேவையான எல்லா ஐட்டமும் இருக்கும். ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஈவன் வீட்டில் கூட நம்ம இதை வச்சுக்கலாம். ஸோ நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இது வந்து பெட்டுக்கானது. இது ஸோ நீங்கள் பெட்டு கூட வீட்டில் வச்சுருக்கீங்க, ஏதாவது அடிப்படும் கீழே விடும், அதுக்கு கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லா டைப்ஸும் இருக்குது. பெரிய பெரிய கமர்ஷியலாக பெரிய பெரிய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் இருக்குது. ஸோ காம்பாக்டாகவும் இருக்கும், ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும். ஸோ வீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் எம்டி உட்காந்துருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டுக்கு எப்போ உங்கள் பேர் என்ன மேம்? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அனுபமா, நான் மேனேஜிங் டைரக்டர் ஃபார் ஆல்ஃபா ஹெல்த் கேர். ஆக்சுவலி நம் ஆல்ஃபா ஹெல்த் கேர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் அ ஷாப், இட் இஸ் என்டர்பிரைசஸ், இட் இஸ் அ ஷாப் அண்டு அப்படின்னு சொல்லது காட்டிலும் வி ஹாவ் மெனி திங்ஸ். ஸோ வி ஹாவ் திங்ஸ் விச் இஸ் நீடட் ஃபார் பேஷண்ட்ஸ், லாங் டேர்ம் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், ஷார்ட் டேர்ம் பேஷண்ட்ஸாக இருக்கணும். ஸோ பேஷண்ட்ஸ் அண்ட் தேர் அட்டெண்டர், வி ஆர் ஃபோக்கஸிங் தெம் அஸ் டுகெதர் அஸ் ஒன் யூனிட். ஸோ ஆர் மோட்டோ இஸ் டு கீப் த பேஷண்ட் அட் தேர் ஃபேமிலி, அட் தேர் என்விரான்மெண்ட் வித் ஆல் த நெசசரி திங்ஸ் விச் இஸ் நீடட் ஃபார் தெம். ஸோ நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க அண்டு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க, லைக் ஒரு ஒரு கிரிட்டிக்கல் ஏரியா முடிஞ்சிருக்கும். ஸோ ஆஃப்டர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் வி ஆர் தேர் ஃபார் தெம் டு அசிஸ்ட். அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். சி பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்க அட்டெண்டர் வருவாங்க, திஸ் இஸ் வாட் த பேஷண்ட்டோட டயக்னோசிஸ் இவங்க டயக்னோசிஸ் இது, அண்ட் நாங்கள் இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறோம். நான் அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வீட்டில் இவ்வளோதான் இடம் இருக்குது அதுக்குள்ளே பண்ணணும். ஸோ வி கோ தெம் அசிஸ்ட் தெம் இன் புட்டிங் த பேஷண்ட் அட் தேர் ஓன் என்விரான்மெண்ட். ஸோ தட் இஸ் வாட் ஆக்சுவலி வி ஆர் டூயிங், தட் இஸ் ஹாஸ்பிட்டல் டு ஹோம், ஹோம் டு ஹாஸ்பிட்டல். சி ஆர் மோட்டோ இஸ் டு பிரிங் அ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் ஃபார் தெம் ரதர் தென் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. சி ஐ எம் அ நர்ஸ் பை ப்ரொஃபஷன். என்னை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ எம் அன் எம்எஸ்சி நர்ஸ், பீடியாட்ரிக் நர்ஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் ஒர்க் இன் அ வேரியஸ் ஹெல்த் செட்டிங் and I have been having an experience for more than 17 years of experience I have in the field of nursing. உங்களுக்கு வந்து ஒரு பேஷண்ட் உட அந்த knowledge இருக்கும், அவங்களோட mentality now. Yes, very good. That is what. See, in the diagnosis la இந்த மாதிரி தான் இருப்பாங்க, இந்த condition la இது மாதிரி தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இதுதான் தேவை, இது தேவை இல்ல. So we advise patient on their condition and we customize things for them. Colorful வேணுமா, colorful அவங்களோட basic need அவங்களோட mentality கேத்த மாதிரி. See, why na இந்த லாங் டேர்ம் பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மோர் சைக்கலாஜிக்கலி ஓவர் ஸ்ட்ரெஸ், அட்டெண்டரும் சைக்கலாஜிக்கலி ஓவர் ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ண தான் வி ஆர் தேர். பேஸ்ட் ஆன் தேர் நீட் வி வில் கஸ்டமைஸ் அண்ட் தென் வி கிவ் டு தெம் அண்ட் மெனி ஆர் கிளைண்ட்ஸ் 98.9% ஆஃப் ஆர் கிளைண்ட்ஸ் வில் ரெக்கமெண்ட் தெம், லைக் இவங்க போங்க உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும், இங்கே போனீங்கன்னா லைக் ஐ ஆல்ஃபா ஹெல்த் கேர் போங்க, ஆல்ஃபா ஹெல்த் கேர் போனீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அ சொல்யூஷன். மேடம் நான் வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணேன் மேடம், என்ன பண்ணுற ஒரு சொல்யூஷனே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் இவ்வளோ சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய கிளைண்ட்ஸ் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சந்தோஷமும் பட்டிருக்காங்க, இவ்வளோ சீப்பாக கிடைக்குமா உங்ககிட்ட, இனி எப்படி நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னலாம் கூட எனக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி ஏன் நீங்கள் வந்து நாங்கள் அங்கே போனோம் இங்கே போனோம் அதெல்லாம் நான் இவ்வளோ சார்ஜஸ் சொன்னாங்களே, நீங்கள் எவ்வளோ கம்மியாக சொல்கிறீங்க, உங்களால் எப்படி பண்ண முடியும். ஐ எக்ஸ்பிளைன் தெம் அண்ட் ஹாவ் ஆன்லைன் கன்சல்டேஷன் ஆல்சோ ஃபார் த டாக்டர்ஸ். ஸோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வி அரேஞ்ச். அதே மாதிரி எஸ் ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர்ஸ், நியூரலஜிஸ்ட் அண்ட் ENT சர்ஜன்ஸ், சைக்காட்ரிஸ்ட் எல்லாருமே வந்து தேர் கோயிங் ஃபார் ஹோம் விசிட். வி ஹாவ் வி என்ரோல் தெம் அண்ட் தேர் கோயிங் ஃபார் அ ஹோம் விசிட்.
அண்ட் வி ஹாவ் வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆல்சோ. பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே வெரி சீனியர் அண்ட் வெரி ஃப்ரெண்ட்லி நேச்சர். அண்டு நீங்கள் இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, லைக் ஹவு டாக்டர்ஸ் ட்ரீட் அப்படிங்கிறது. ஸோ ஐ டோன்ட் வாட் டு கோ இன் டு இட், பட் வாட் இஸ் நீடட் ஃபார் யூ மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க, வாட் இஸ் நீடட் ஃபார் யூ மட்டும்தான் அவங்க செய்வாங்க. அண்ட் வீ டூ லைக் என்ன, எங்களுக்கு நிறைய சீனியர் சிட்டிசன் கிளைண்ட்ஸ் நிறையா இருக்கிறனால வி டூ ஹோம் டெலிவரி ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் ஆல்சோ. கவுன்சிலிங் ஆல்சோ வி ஆர் டூயிங், லைக் கவுன்சிலர்ஸ் ஆர் டூயிங் அ வீடியோ கவுன்சிலிங். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வந்து லைக் நிறைய பேர் ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணிடுச்சு, மெனி பீப்புள் ஆர் தேர் அண்ட் டிப்ரெஷன். ஸோ அவங்கெல்லாம் எங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து வி வில் அரேஞ்ச் ஆன்லைன் கன்சல்டேஷன் அண்ட் கவுன்சிலிங் ஃபார் தி டிப்ரெஸ்டு கிளைண்ட்ஸ் ஆல்சோ. எவ்ரி ஒன் நீட்ஸ் எனர்ஜி டு ஒர்க். ஸோ ஆர் எனர்ஜி டு ஒர்க் இஸ் ஆர் சர்வீசஸ் அண்ட் தி கிளைண்ட்ஸ் ரிமார்க்ஸ். ஸோ வி ஆர் க்ரோயிங் வித் த ரிமார்க்ஸ். தேங்க்யூ. ஓகே, வீடியோ பார்த்துருப்பீங்க. சார் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு 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 பேஷண்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு கிளியர் வெரிஃபிகேஷன் கூட வேறு லெவலில் சொல்லியிருக்காங்க. ஸோ சார் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே சார் இருக்காது சொல்லுங்கள். ஓகே, ஆல்ஃபா ஹெல்த் கேர் பார்த்திங்கன்னா திவான் பகதூர் ஸ்ட்ரீட்டு, மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ரோடு திவான் பகதூர் ஸ்ட்ரீட்டு. இந்த பக்கம் டெம்பிள் ரோடு, இந்த பக்கம் திவான் பகதூர் ஸ்ட்ரீட்டு. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாலே அங்கேருந்து ரொம்ப நியர்பை தான் அது. ஓகே சார், இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு சொன்னீங்க, எப்போ சார் ஆரம்பிக்க போகுது? ஓகே, இந்த கோவிட் டைம்னால எந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ஓப்பன் இல்லை, எல்லாமே க்ளோஸ்டு தான் இருக்குது. அதனால் ஒரு கெட் டுகெதர் கிளாஸில் அதுவே கூடாது, கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ த கவர்மெண்ட் ரூல்ஸ். அதனால் இப்போ இல்லை. ஜான்வரிக்கு அப்புறம் எனி நர்சஸ் வாண்டட் டு ஜாயின் டியூட்டி, இங்கே வந்து டியூட்டி ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே வந்தீங்கன்னா கிளாஸஸ் ரூம் மேலே ரெடியாக தான் இருக்குது. 15 டேஸ் அகாடமிக்கும், 15 டேஸ் வந்து ட்ரைனிங் ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் இருக்கும். அதுக்கு சர்டிஃபிகேட்ஸும் இருக்குது. ஸோ சிபிஆர், ஏசிஎல்எஸ்ஸு, மெயினாக என்னென்ன ஒரு நர்ஸுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நாங்கள் வந்து கிளாஸஸ் இங்கே எடுத்துறோம். வில் ஜஸ்ட் கிவ் தம் சர்டிஃபிகேட் ஆல்சோ, ப்ராக்டிக்கல் கிளாஸ் ஆல்சோ. ஈவன் தோ நாங்கள் வந்து ட்ரைனிங் கிளாஸில் முடிச்சிருந்தா கூட வி ஆர் ஜஸ்ட் கிவிங் தம் ஸ்பெஷல் ட்ரைனிங் வித் ஸ்பெஷல் பீப்புளோட, ப்ரொஃபஷனல் பீப்புளோட வி ஆர் ஜஸ்ட் டூயிங் திஸ் கிளாஸஸ். ஜான் ஃபஸ்ட்லேருந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எனிபடி கேன் அப்ரோச் ஆஃப்டர் ஜான் ஃபஸ்ட். சார் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது வரேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எதாவது டிஸ்கவுண்ட் பண்ணலாமா? ஆமாம், சும்மாவே ஆல்ஃபா ஹெல்த் கேரில் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ வண்டூர்டி சேனல் மூலிமா வந்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுன்ற விதத்தில் அவருக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனல் மூலிமா நீங்கள் வந்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் எல்லாருக்குமே இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சார் மாமா வேறு லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார் த பேஷண்ட்ஸ் வீட்டில் இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே இங்கே கிடைக்குது. அண்ட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன், இந்த கொரோனா சுச்சுவேஷனில் வந்து, இந்த COVID-19 சுச்சுவேஷனில் வந்து தேவைப்படுற எல்லா பொருட்களுமே இருக்குது. ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் வந்து தேவைப்படுற பொருள் எல்லாமே இங்கே இருக்குது. அண்ட் இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணுன்னா கரெக்டாக வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் முன்னாடி, அண்ட் எதே டைம் பார்த்தீங்கன்னா கீழ்பாக் ஹாஸ்பிட்டல், மென்டல் ஹாஸ்பிட்டல் அந்த காம்பவுண்டுக்கு குவாய்ட் அப்போசிட் அப்படியே இருக்குது. ஸோ இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அவங்களோட நம்பரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் போடுறேன். ஸோ இங்கே நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம், இதான் ஒரு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கூட அவங்கக்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். அவங்களோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொரியர், நீங்கள் ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணால் கூட ஆல் ஓவர் இந்தியா இவங்க வந்து டெலிவரி பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ தட் வந்து ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் தமிழ்நாடு. ஸோ ஹாஸ்பிட்டல் பெட்லேருந்து சின்ன தெர்மாமீட்டர் வரைக்கும்னா கூட அவங்க வந்து கொரியர் பண்ண ரெடியாக இருக்காங்க. அண்டு ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து அங்கே கொரியர் பண்ணோன்னா மினிமலாக தான் இருக்கும், ரொம்ப ஹையெலாம் இருக்காது. ஸோ ஆல் த கேஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா எல்லா வீடியோவும் பார்க்கலாம், பட் இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து என்ன ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்னொரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடியோவில், வேறு லெவலான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய் ஃப்ரம் மீ பிஹைண்ட் த கேமரா எஸ் கார்த்திகேயன். பாய்.